வாசம் இருக்கு. வணக்கப்பா, இன்னைக்கு ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு சமையல் ஒன்று செஞ்சு காமிக்க போறேன். அது எல்லாருமே சாப்பிடலாம். யாராவது சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சக்கரை நோயாளிகள், எடை குறைக்கணுங்கிறவங்க, அந்த மாதிரி கை கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த மருத்துவ குணம் உள்ள ஒரு வடை ஒன்று செஞ்சு காமிக்க போறேன். அது எதில் செய்யறோம்னா, கொல்லு பயிறு காணப்பயிறு சொல்லணும் பார்த்தீங்களா, அது ரெண்டு பேர் இருக்கு, கொல்லு காணம் அப்படிங்கிற மாதிரி. கொல்லுங்கிறது வந்து குதிரைக்கு அந்த காலத்தில் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அதை சாப்பிட்றனால எனர்ஜியாக ரொம்ப வேகமாக ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குதிரைக்கு, அதனால் அதை கொடுத்துருந்தாங்க. அது காலப்போக்கில் எல்லாருமே நல்லா சாப்பிட பழகிட்டோம். மருத்துவ குணம் உள்ளது. அதை வச்சு எப்படி நம்ம வடை செய்கிறோங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த கொல்லுப்பயிரை வந்து நல்லா புடச்சிட்டு கழுவிட்டு கல் போக ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஒரு முக்கால் பங்கு இது ஊறுனா போதும்ப்பா. இந்த கொல்லுப்பயிரை வச்சு துவையரைப்போம், ரசம் வைப்போம். அது மாதிரி இது சாம்பாரில் கூட தோரம்பருப்போடு இந்த காணப்பயிறு, தட்டைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து அந்த காலத்தில் பல தானியம் போட்டு சாம்பார் வைப்பாங்க. அதுக்கும் இந்த கொல்லுப்பயிறு கவனம் இடம்பெற்றிருக்குது. இதை அதை என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். முக்கா பங்கு ஊற இருக்குது. இதை வந்து என்ன செய்யணும்னா, இது கூட கொஞ்சம் பாருங்கள், இந்த வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு, வேணும்னா கொஞ்சம் உரப்புக்கு பச்சை மிளகா கூட ரெண்டு போட்டுக்கலாம்ப்பா. அதையும் போட்டு இந்த பாருங்கள் கொல்லுப்பயிரை அரைச்சி வச்சுருக்கோம். அரைபாதி குறைபாதியாக இந்த மாதிரி குறை குறைனு அரைச்சி வச்சுக்கணும்ப்பா. ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு, அதாவது முக்கால் பங்கு ஊறணும்ப்பா, அதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறை குறைனு அரைச்சி வச்சுக்கணும். இதை அரைச்சி வச்ச பிறகு இதில் உப்பு சேர்த்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம பினையணும். பினைஞ்சிட்டு குட்டி குட்டியாக ஆமாவோட தட்டி போட்டுற மாதிரி போட்டு எடுத்துடணும். தண்ணி நிறைய சேர்த்து அரைக்கூடாதுப்பா, எண்ணெயை குடிச்சிடும். நம்மளுக்கு வந்து ஆயில் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இந்த கொல்லுப்பயிர் வந்து செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். வடையை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி காமிச்சிட்ருக்கேன். வரக அதை கொஞ்சம் போல் இந்த அரைச்சி வச்சுக்கத்தக்கன ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது ரெண்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம போட்டுப்போம். இது நல்லா பிசைஞ்சிட்டு வடையாக தட்டிட வேண்டியதுதான். இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா மெல்லுசாக தட்டையாக தட்டிடணும். தட்டிட்டு எண்ணெயில் போட்ட வேண்டியதான். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டுக்கு போட்டு எடுத்துருவோம். ஒரு பக்கம் வந்த உடனேமையும் மறுபக்கம் திருப்பி போட்டுடணும். நல்லா ஆமோட மாதிரி இருக்கும்ப்பா. இப்போ கொல்லு வடை ரெடியாகி எடுத்தாச்சு. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. எண்ணெய் இருந்தாலும் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து எண்ணெய் எடுத்துடும். நல்லா இந்த பாருங்கள் மொறு மொறுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு நான் சொன்ன மாதிரி எல்லாருமே இது சாப்பிட்லாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்கலேருந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்லாம். கொல்லு வடை போட்டு எடுத்தாச்சுப்பா. இப்போ நான் சொன்னேன், இது கூட கொல்லு அரைச்சி உப்பு போட்டு அரைச்சிட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகான்னு சொல்லி சொன்னேன். அது கூட நம்ம என்ன செய்யணும், சோம்பு, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, இஞ்சி நல்லா தோல்நிக்கிட்டு சீவி போட்டுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும்ப்பா. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல, தயாராகிடுச்சு. இதே இதை செஞ்சு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை வச்சு எந்த கெடுதலும் கிடையாது. செஞ்சு பாருங்கள், மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்பத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.